மலையாளம் எதுவுமே இப்போ கதை கூட அறியல, அதுவும் இது புரியல. ஏன் சார் என்ன தெரியலப்பா, ஒரே ஸ்டோரி ஒன்றுமே புரியல. ஆனால் படம் ஓரளவுக்கு நல்லதாக தெரியாது. நம்ம அங்கே நாங்களும் மலையாளி தான், இருந்தாலும் அந்த கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது. எப்படி ஆசிப்பள்ளி சார், விஜயரகன் சார்லாம் எப்படி சார் பண்ணி? அதெல்லாம் நல்லா இருக்கா. அபர்ணா பாலமுரளி அண்டு இவர் ஆசிஃப் அலி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். திருஷ்யம் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். த்ரூ அவுட் த மூவி நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ ஸ்பேஸ்டாக இருக்கும், பிகாஸ் அந்த கேரக்டர்ஸு அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஒன்றொன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த அது நல்லா டைப் ஆஃப் ஒரு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் என்கேஜிங்காகவே போகும். லாஸ்ட்டு அந்த 25 to 30 minutes சூப்பராக இருக்கும். இந்த என்ன என்ன சொல்ல வந்தாங்கிறது கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ பேர் லெஜெண்டரி ஆக்டர், அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு எமோஷன் சீன் ஆகட்டும், இல்லை அவர் கோவப்படுற சீன் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த படத்தில். ஆசிஃப் அலிக்கு அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அவருது. ஹாலிவுட் படத்தோட பிஜிஎம் ஏதோ ஒன்று ரீமிக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இல்லை இல்லை, எனக்கு அதை பற்றி தெரில. நல்லா பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். நல்லா இருந்தது. அந்த அந்த சீனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தலவான் வந்து ரிலீஸ் ஆச்சு, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த அது அதுவும் ஒரு மிஸ்ட்ரி ஜானரோட ஒரு த்ரில்லர் ஜானர் தான் அதுவும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். அவருக்கு கெரியர் க்ரோத் நல்லாவே இருக்குது, சூப்பராக பண்ணிடுறேன். அபர்ணா பாலமுரளி கேரக்டர் வந்து எனக்கு என்னோட பர்சனல் இது இது வேற ஏதாவது கேரக்டர் கொடுத்துருக்கலாம், பட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். அவங்களும் அந்த என்னென்ன சரௌண்டிங்ஸில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவங்களும், சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து. ஃபுல்லாக வந்து லைக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எண்டு வரைக்குமே ஃபுல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஒரு உட்காந்து சீட்டோட எட்ஜஸ்ல வாட்ச் பண்ற அளவுக்கு மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆசிஃப் அலி சாரோட ஆக்டிங் அப்படியே வேற லெவல், சான்ஸே இல்ல. சோ ஹி டன் அ ஜஸ்டிஸ் டு திஸ் மூவி. சோ ஆசம். சோ அதுவுமே வந்து அவரோட ஆக்டிங்மே டு தி எக்ஸ்ட்ரீம். ஸோ அவர் தான் வந்து இந்த மூவியோட லைக் பில்லர் மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆசம். எல்லாரோட ஆக்டிங், ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ ஆக்டட் நைஸாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிஷ்க இந்த கணம் நல்லா இருக்கு, நல்லா சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆசிஃப் அலியோட சாரோட ஆக்டிங் பற்றி, ஆசிஃப் அலியோட பெட்டர் எனக்கு பிடிச்சது அப்பா ரோல் பண்ணவங்க தான், விஜயராகவன். விஜயராகவன் மேடம் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. உண்மை ஆசிஃப் அலிக்கா? இல்லை ஆ, அந்த அளவுக்கு போயிருக்கு. கரெக்டாக அந்த மெமரி லாஸ் ஆனால் அவங்கள மாதிரியே நடிச்சிருக்கு. அதுவும் இருக்கு, அதுவும் அந்த ட்ராக்ல சைமல்டேனியஸா அதுவும் போகுது. அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆசிஃப் அலி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி நடிச்சிருக்கு. பிஜிஎம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பீட் எல்லாம் இருக்கிற மாதிரி. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பர்சனலி பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே இருக்கு. ஓகே. ஆசிஃப் நல்லா நடிச்சிருக்கா. அதுக்கு மெயின் மெயினாக விஜயராகவன் தான் நல்லா, அதோட சூப்பராக அவரு தான் மெயின் கேரக்டர், அவர் நல்லா நடிச்சிருக்கா. சார் விஜயராகவன் சார் ஆக்டிங்க்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆ, வாய்ப்பு இருக்குது. அதுவும் அது மட்டும் இல்லை, மிச்ச படம் எதெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக நடிச்சிருக்கேன். கொண்டு போயிருக்காங்க. ஆ, சஸ்பென்ஸ் இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சஸ்பென்ஸாக போகும், சஸ்பென்ஸ் இல்லை தான். சார் ஸ்டோரி செட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோன்றாங்க, உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு? லைட்டாக ஸ்லோவாக இருந்தது, அது அது ஒரு ஒருத்தர் பொறுத்து தான். சார் ஒரு ஹாலிவுட் படத்தில் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ரீமிக்ஸ் பண்ணி. ஆ, எனக்கு லைட்டாக இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் விட லைட்டாக இதாகுது, இன்டர்ஸ்டெல்லர் மூவியோட பிஜிஎம் ஸ்லைட்டாக இதாகுது. ஆக்டிங் எல்லாம் நல்ல ஆக்டிங்கு, ஸ்கிரிப்ட் வைஸ், கேமரா எல்லாம் அடிபொளி, மியூசிக்கும். ஸ்க்ரீன் ப்ளே எப்படி ப்ரோ இருக்கு? ஸ்க்ரீன் ப்ளே இன்டர்நேஷ்னல் லெவல், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. ப்ரில்லியண்ட் ஆக்டிங். அந்த மாதிரி தெரியாது, அந்த அவரோட கரியர்ல பெஸ்ட் ஆக்டிங். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எப்படி ஆசிஃப் அலி எப்படி பண்ணிருக்காரு? நல்லா செமையா பண்ணிருக்காரு. ஓகே, விஜய் ராகவன் சாருக்கு அவார்டு கிடைக்குமா? ஏன்னா அந்த அளவுக்கு அது அவார்டு கிடைக்கும். எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? செம்மையா கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ப்ரோ எங்கேஜிங்கா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. பர்த் நல்லா இருக்கு. பிஜிஎம் மியூசிக் தான் நல்லா இருக்கு.